கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆதியாகவும் பதினாறு பதிமூன்று அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை காண்கிற தேவனாய் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம் இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆப்ரஹாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளைப்பேர் இல்லாதபடியினாலே எகிப்து தேசத்தை சார்ந்த ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை அவள் அழைத்து என்ன செய்கிறாள் சொன்னால் தன்னுடைய புருஷனாகிய ஆப்ராமுக்கு மர்மனை மர்மனையாட்டியாக கொடுக்கிறாள் அவன் ஆகாருடைய சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு தன்னுடைய சக்கலத்தியாகிய சாராயை அதாவது ஆப்ரஹாமுடைய மனைவியாகிய சாராயை மிகவும் வேதனைப்படுத்த தொடங்கினால் கொடுமைப்படுத்தினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவளை அற்பமாக எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் மன்வாள தேவ பிள்ளைகளே அப்போது சாரா என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆபிரகாமை பார்த்து நான் ஒரு அடிமைப்பண்ணாகி ச ஆகாரை உம்மிடத்தில் கொடுத்தேனே அவள் இப்படியெல்லாம் என்னை நடத்துகிறாள் என்று சொல்லி அவள் வேதனை தன்னுடைய புருஷனிடத்தில் தெரிவிக்கும் பொழுதும் இதோ உன்னுடைய சக்களத்தை உன் கையில் இருக்கிறாள் உனக்கு நலமானதை செய் என்று சொல்லி அவள் சொல்லும் பொழுது இந்த சாரா என்ன செய்கிறாள் சொன்னால் மாறாக அந்த ஆகாரை மிகவும் வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறாள் ஹாலே லூயா அவள் சாராய் என்ன செய்கிறாள் சொன்னால் ஆகாரை வேதனைப்படுத்த அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கல அவளை கடினமாய் நடத்தினாள் என்று சொல்லி ஆறாம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது அப்படி கடுமையாக நடத்தினபடினால் அவள் என்ன அவள் என்ன செய்கிறாள் சொன்னால் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே முதலாவது சாராயை ஆகார் மிகவும் வேதனைப்படுத்தினாள் ஆனால் இப்போது சாராய் ஆகாரை வேதனைப்படுத்தும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவளை விட்டு ஓடிப்போனாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அவள் அப்படியாக ஓடி சென்று வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீருச்சண்டையிலே இருக்கிறதை பார்த்து தூதனானவர் ஆகாருடைய பேச தொடங்குகிறார் ஹாலிலுயா என்ன பேசுகிறான்னு சொன்னால் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகிறேன் எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்றெல்லாம் விசாரிக்கிறதை நான் பார்க்கிறோம் அவள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் நான் என் நாச்சியாரி என் ஆச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது கத்துடைய தூதன் சொல்கிறான் உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவளுடைய கையின் கிள் அடங்கியிரு என்று சொல்லி உனக்கு ஒரு பாலகன் பிறக்கப் போகிறான் அவன் இந்த உலகத்திலே மிகவும் துஷ்டனாய் காணப்படுவான் அப்படி என்று சொல்லி தனக்கு பிறக்கப் போகிற குழந்தையை குறித்தும் அந்த தூதன் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியாக சொல்லும் பொழுது அவள் என்ன செய்கிறான் சொன்னால் தன்னை காண்கிற தேவனை தன்னை கண்ட தேவனை தன்னுடைய சிறுமையை தன்னுடைய நெருக்கத்தை அந்த நீரூற்று அண்டைகளை பார்த்த தேவனை அவள் என்ன செய்கிறான் சொன்னால் மகிமைப்படுத்துகிறாள் கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி சொல்லுகிறான் நீ இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தருன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று அநேக காரியங்களை ஆகாரிடத்திலே சொல்லுகிறதென்ன பார்க்கிறோமன் பாலதீப பிள்ளைகளே அப்படி சொன்ன உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால் அவள் சொல்லுகிறாள் என்னை காண்பவரை நானும் எவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறார் அந்த நீரூற்றண்டையில் அந்த துறவை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார் அந்த துறவின் பெயர் லாகாய் ரோஹி என அங்கே அழைக்கப்படுகிறது இந்த நாள் வரையிலும் லாகாய் ரோஹி என்றுதான் அது லா லாகாய் ரோஹி என்றுதான் அது அழைக்கப்படுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே என்னை காண்பவரை நானும் எவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லப்படுகிறது ஆமனுக்கு தேவனுடைய பிள்ளைகளே தன்னுடைய நாச்சியார் அண்டையிலே ஓடி இருந்து வந்த ஒரு ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்த பொழுது யாருமில்லாத ஒரு பெண்ணாகிய ஆகாரை தேவன் கண்டார் என்று சொன்னால் அவளுடைய வேதனையை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒருவேளை நாம் கஷ்டப்பட்டால் நாம் பாடுகளை அனுபவித்தால் நாம் சிறுமையிலே இருந்தால் வேதனையிலே இருந்தால் நம்ம இவர் கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார் காலிலுயா அவள் நம்மை காண்கிற தேவன் என்பதை நம் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது ஆனால் அநேகர் ஆண்டவர் என்னை விட்டார் என்னை காணவில்லை என்னை பார்க்கவில்லை அவருக்கு காது இருக்கிறதா என்று சொல்லி அதிகமாக பேச ஆரம்பிப்பார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன் என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது தேவன் காண்கிறார் அவர் பார்க்கிறார் ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒன்று சாமியில் ஒன்று பதினொன்று சேனைகளின் கத்தராகிய தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்று சொல்லப்படுகிறது காலிலுயா அவன் நம்முடைய சிறுமையை காண்கிற தேவன் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி என்று சொல்லப்படுகிறது நம்முடைய சிறுமையை நம் நம்முடைய வேதனையை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார் ஹாலிலியா இங்கே எல்கானா என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு பெனினாள் என்றும் அன்னாள் என்றும் இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் இதில் பிள்ளை பிள்ளைப்பேர் அடைகிறாள் அன்னாளுடைய கர்ப்பத்தையோ தேவன் அடைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக கர்ப்பம் கர்ப்பவதியாக முடியாதபடி வேதனைப்பட்டு மலடியாக இருந்தபடியினாலே இந்த அன்னாளை பார்த்து பெனினால் மிகவும் வேதனைப்படுத்துகிறாள் துக்கப்படுத்துகிறாள் விசனப்படுத்துகிறாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த பெனினாளுடைய வார்த்தையினாலே மிகவும் பாதிக்கப்பட்டவளாய் தன்னுடைய புருஷனாக எல்கான விடத்திலே அவ் அவள் என்ன செய்கிறாள் மிகவும் அழுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போது புருஷனாய் எல்கானா சொல்கிறார் நீ எதற்காக அழுகிறாய் நீ எது ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கல நான் எனக்கு அதிகமில்லையா என்று சொல்லி தன்னை மிகவும் அழகாக அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளை சொல்கிற பத்து குமார் இருந்தாலும் அதை விட நான் 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 இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு புருஷனாய் காணப்பட்டார் ஆனால் தன்னுடைய சக்கலத்தியாகிய வெனி நாளின் நிமித்தமாய் மிகவும் வேதனைப்பட்டு மனம் கசந்து அவர் தேவாலயத்திலே போய் அவள் அழுகிறாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் மனம் கசந்து அழுகிறார் எப்படி அழுகிறாள் சேனிகளின் கத்தராகிய தேவரீர் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று சொல்லி என்னுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அவள் மிகவும் அழுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே சிறுமையை காண்கிற தேவன் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் நெருக்கப்படும் பொழுது மற்றவர்களால் விசனப்படுத்தப்படும் பொழுது கடினமாய் நடத்தப்படும் பொழுது மற்றவர்களை கொடுமைப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அங்கே ஆத்தியாகமத்திரி பார்க்கும் பொழுது ஆகார் ஒரு அடிமை பெண் என்று சொல்லி அவளை கண்டுகொள்ளாமல் தேவன் விட்டுவிடவில்லை இங்கே அன்னாளை தேவன் விட்டுவிடவில்லை என்ன செய்தான் தெரியுமா அந்த அன்னாளுடைய ஜெபத்தை அவள் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் அழுத ஜெபத்தை அவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஒரு சாமு வேலை கொடுத்து பிள்ளை ம மகிழ பண்ணினார் வேதம் சொல்லுகிறது மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ பண்ணுகிற தேவன்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஹாலிலுயாம் தேவன் அன்னாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தது போல நம்முடைய சிறுமை ஒருவேளை நீங்கள் கர்ப்பத்தின்கனி இல்லாதவர்களாய் நீங்கள் காணப்படலாம் உலகம் உங்களை தவறாய் பேசி கொண்டிருக்கலாம் உலகம் உலகம் உங்களை மலடி என்று சொல்லி பட்டம் கொடுத்திருக்கலாம் என கண்பான சகோதரி ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசி கொண்டிருக்கிற நல்ல ஒரு நன்மையை இந்த நாளிலும் கட்டளையிட என் தேவனால் கூடும் காலேலுயா அவர் கண்டிப்பாக உங்கள் மலடி என்கிற பட்டத்தை மாற்றி உங்களை பிள்ளை தாட்சியாக்கி மகிழ பண்ணுவார் எப்படி ஒரு ஆகாரின் ஒரு ஆகாரின் அங்கலாய்ப்பு தேவன் கண் கண்டாரோ எப்படி ஒரு சாராளி ஒரு துக்கத்தை மாற்றி ஈசாக்கை கொடுத்தாரோ எப்படி அந்நாளை அவளுடைய அவளை கழிப்பாகும் பொருட்டாக அவளை களிப்பாக்கும் பொருட்டாக ஒரு சாமு கொடுத்தாரோ அதுபோல் உங்களுக்கும் ஒரு சாமு கொடுக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார் ஹாலெலுயா ஒருவேளை பிள்ளை என்று சொல்லி உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை தவறாய் பேசுறா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் உங்களை தவறாய் பேசலாம் என் தேவன் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்கள் கற்புதம் ஹாலேலுயா இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது யாத்ராகமோ மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது யாத்ராகமோ மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் கத்துடைய நாமத்துக்கு மயமண்டாவதாக இங்கே நம்முடைய ஒடுக்குதலை காண்கிற தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுதும் அவர்களை ஒடுக்குகிற அந்த நிலைமையையும் இஸ்ரவேல் புத்திரர் இடுகிற கூக்குரலையும் நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார் ஒருவேளை அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய ஒடுக்குதலிலே கூக்குரலிலே அவர் காணாதவர் போல் இருந்திருந்தால் அந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி ஆகியிருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாள் வரை நம்முடைய கூக்குரலை நம்முடைய தேவன் கேட்டு எவ்வளவு அழகாக அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஹாலிலுயா நம்முடைய வேதனையை நம்முடைய சிறுமையை நம்முடைய ஒடுக்குதலை அவர் காணாமல் போயிருந்தால் பார்த்தும் பாராதவரை போல போய்

ஒருவேளை உறவினர்கள் உங்களை ஒட்டுக்கி கொண்டிருக்கலாம் உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் உங்களை தவறான வார்த்தைகளினால் உங்களை ஒட்டுக்கலாம் இல்லை என்று சொன்னால் மாமனார் மாமியார் இல்லை என்று சொன்னால் பெற்றோர் ஒடுக்கலாம் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் உங்களை ஒடுக்கலாம் எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஒடுக்குதலை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அவருடைய சமூகத்திலே உங்கள் வேதனைகளை நீங்கள் தெரியப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களை விடுவிக்க உங்களை பாதுகாக்க உங்களை ஆசீர்வதிக்க உங்களுடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார் ஹாலிலுயாம் மூன்றாவது நான் பார்க்கும் பொழுது லூகாலிதனசு விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனுடைய வாஞ்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் லூகாலிதனசு விசேஷம் பத்தொன்பதிலே சகைவு என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது அந்த சகைவை பார்க்கும் பொழுதும் அவன் மிகுந்த குள்ளனாய் இருந்தபடினாலே அவனுக்கு தூரம் நடக்கிற காரியங்கள் அவனுக்கு தெரியாமல் காணப்பட்டது அப்படிதான் ஒரு நாள் அந்த திருவழியா இயேசு கிறிஸ்து வருகிறதைக் கண்டு எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு அவன் மிகவும் முயற்சி செய்கிறான் இறுதியாக அங்கே இருந்த ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே உட்கார்ந்து இயேசுவை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த வாஞ்சை இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சகைவிடத்திலே காணப்பட்ட அந்த வாஞ்சையை தேவன் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நம்முடைய சமூகத்திலே நமக்கு சில வாஞ்சைகள் இருக்கும் என்னென்ன வாஞ்சை நமக்கு இருக்கிறது என்பதை தேவர் பார்த்து கொண்டே இருப்பான் நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்காக எப்படி வாஞ்சியாக இருக்கிறோம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளை அவருடைய நியாயங்களை காத்து நாம் நடக்க வேண்டும் அவரோடு நித்தியத்திலே நாம் சேர வேண்டும் என்று சொல்லி அவரை குறித்த தாகம் அவரை குறித்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி அவர் சோதித்து பார்ப்பார் ஹாலில்யாம் அப்படியே வாஞ்சையை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் எப்படி சுவிசேஷம் அறிவி அறிவிப்பதிலே நாம் முந்திக் எப்படி ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுகிறோம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சை நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார் ஹாலேலுயா ஒருவேளை அந்த வாஞ்சை நமக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் அந்த வாஞ்சையை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்று ஒன்றிலே நான் பார்க்கும் பொழுது தாவித சொல்லுகிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா ஆத்துமாவுமேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானதுமை வாஞ்சிக்கிறது என்று சொல்லப்படுகிறது காலிலுயா நம்முடைய ஆத்மா அவரை வாஞ்சிக்க வேண்டும் நம்முடைய மாம்சம் அவரை தேட வேண்டும் நம்முடைய ஆவி அவரை தேட வேண்டும் உலக பிரகாரமான காரியங்களை அல்ல தேவனை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும் எப்போதும் அவர் சமூகத்தில் இருப்பதை நாம் நாட வேண்டும் இப்படியாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாஞ்சைகளை பார்த்து அவர் நம்முடைய ஆசீர்வதிப்பார் பார்க் நம் மனதில் யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் நம்முடைய வாஞ்சை எவ்வளவாய் காணப்படுகிறதோ அவ்வளவாய் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை காண்கிற தேவனாயிருப்பார் காலேலுயா எப்படி ஒரு ஆஹாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தாரோ எப் எப்படி ஒரு அன்னாளின் ஒடுக்குதலை அன்னாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தாரோ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒடுக்குதலை அவர் கண்ணோக்கி பார்த்தாரோ எப்படி சகையுடைய வாஞ்சி அவர் கண்டாரோ அதுபோல தான் என்ன சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ராகாள் சொன்னது போல என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி ஏ அவர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறதாம் ஆம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுதே நம் தேவன் நம்மை காண்கிற தேவன் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது எனவே அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து அப்பா நிறனை காண்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி செபிப்போமா பரிசுத்தமும் இறக்கமும் அடற்ற கிருமிமுள்ள நல்ல தகப்பனே அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக அமைத்துறேன் அமை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பா எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அணவரை உலகம் எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் எங்களை பெற்றவர்கள் எங்களை ஒதுக்கினாலும் எங்கள் வாழ்க்கை துணை எங்களை ஒதுக்கினாலும் எங்கள் பிள்ளைகள் எங்களை ஒதுக்கினாலும் எங்களை ஒதுக்காதபடி எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எங்களை ஒடுக்குகிறவர்கள் கையிலிருந்து எங்களை விடவித்து அண்ணவரே நீ எங்களைப் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அண்டவரை எங்களை சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலும் துதிக்கிறோம் அப்பா எங்கள் எல்லாம் கவனித்து அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே ராஜா அண்டவரே இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அப்பாவுடைய பொற்கரத்தில் நான் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் தகப்பிறேன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை கண்ணோக்கி பாருங்கள் உடைய பிள்ளைகளுடைய ஒட்டுக்குதலை கண்ணோக்கி பாருங்கள் உடைய பிள்ளைகளுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே வியாதியை நிமித்தமாய் ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நீ எப்போது வியாதிப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி மற்றவர்களால் வேதனைப்படுத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய சிறுமே நீர் கண்ணோக்கி பாருங்க டேடி அவர்கள் சிறுமை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பறை அவர்கள் வியாதிகளின் விலக்கி போடுங்கப்பா உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னவர் தீராத வியாதிகள் எல்லாம் இயேசுபி நாமத்தினாலே இப்பொழுதே மாறி போவதாக என்று சொல்லி கற்றள்கிறேன் ஏசுபி நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி செபிகரன் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளின் நாடி நரம்புகள் ஏசுபி நாமத்தில் பல நட்டைவதாக அவர்கள் கால்கள் கரடுகள் ஏசுபி நாமத்தில் பல அட்டைவதாக என்று சொல்லி செபிகரன் காலை ஆண்டவரே ஒருவேளை பிள்ளைகள் அண்டவரே பிள்ளை பேர் இல்லாதபடி மலடி என்று சொல்லி உலகத்திலிருந்து வேதனையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தாவே உடைய கரம் அவருடைய ஒட்டுக்குதலை கண்ணோக்கி பார்க்கட்டும் ஐயா அண்டவரே பிள்ளை தாட்சி ஆண்டவரே பிள்ளை தாட்சியாக்கி மலடியை மகிழ பண்ணுகிற தேவ நீர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுவார்களாக ஆண்டவரை சாராயை நினைத்தருளி ஒரு ஈசாக்கை கொடுத்தீங்களே டேடி அந்நாளை நினைத்தருளி ஒரு சாமுவேலை கொடுத்தீங்களே டேடி எத்தனையோ சாட்சிகள் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுடைய சிறுமையை உடைய பிள்ளைகளுடைய ஒட்டுக்குதலை கண்ணோக்கி பாருங்கள் ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு சகோதரிகளுடைய கர்ப்பத்திலே உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக யார் யார் கர்ப்பத்தின் கணிக்கா ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய மலட்டு கர்ப்பங்கள் இசுபி நாமத்தினால் ரைட் நவ் இப்பொழுது ஆண்டவரே உயிர் அட்டைவதாக இப்பொழுது மலட்டு கர்ப்பங்கள் ஏசுவி நாமத்தில் உயிர் அட்டைவதாக ராஷா தூரி கபா ராபா ரீபல சந்துனியா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடக்கட்டும் ஆண்டவர் ஆண்டவர் எல்லா விக்ராவின் வல்லமைகள் ஏசுவி நாமத்தில் அழிக்கப்படட்டும் உம்முடைய பிள்ளைகள் பிள்ளை பேர் பெறாதபடிக்கு தட்டையாக இருக்கிற சகல தட்டைகள் சாத்தாரின் தந்திரங்கள் வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் ஏசுவி நாமத்தினாலே ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாவதாக ராஷா தூரி கப ராபா சந்துனியா கபரி கரம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஊழிய பாதையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான காரியங்களிலே அநேக வாஞ்சைகள் அநேக விருப்பங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம் ஆண்டவரை எந்த வாஞ்சை எந்த விருப்பம் உம்முடைய பார்வையிலே அது இருக்கிறதோ அது பிரீதியாய் இருக்கிறதோ அந்த வாஞ்சைகளை கத்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் தகப்பேன் உடைய பிள்ளைகளே ஒட்டுக்குதலை காணுகிற தேவன் சிறுவையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் வாஞ்சியும் பார்த்து நீர் ஆசீர்வதிக்கும்படி அதை செபிக்கிறேன் அப்பா ஊழியக்காரர்கள் அநேக ஊழியக்காரர்கள் உமக்காக எதையாகலும் சாதிக்க வேண்டும் உமக்காக எதையாகலும் செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறாங்க டாடி ராஷா தூரிக்கா பரவா அவர்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் இயேசுபி நாமத்தினாலும் இப்பொழுதே நிறைவேறட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஊழியை பாதிருக்கிற தட்டைகள் விலகட்டும் சுவை நாமத்தில் ஊழிய வாசல்கள் திறக்கட்டுமேசுவின் நாமத்தில் தட்டைகள் உட்டைக்கப்படட்டும் ஊழியத்தை செய்ய விட்டாதபடி போராட்டுகிற சகல சத்ருவின் வல்லமைகள் நசுரனாக இயேசுபின் நாமத்தினாலும் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லிச் செபிக்கிறேன்னப்பா ஒவ்வொருவரையும் தாங்கி கொள்ளுங்கப்பா ஒவ்வொருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிங்க டேடி விடுவீங்க டேடி இப்படி செய்கிற கிருவைக்காக உமக்கு நன்றி வாகனம் ஓட்டுகிற முடியாது பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும் நம்முடைய சமூக மாற்றம் மனுசல்லட்டும் வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே தங்கி படிக்கிற பணிபுரிகிற ஊழியம் செய்யல ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி அவருடைய போக்குவரத்தும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் டேடி அவர்களை நினைத்தருளுங்க டேடி அவர்களை வாஞ்சுகளை நினைத்தருளுங்க டேடி வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதி எடுத்து தன்னுடைய ஊருக்கு வர முடியாதபடி காணப்படுகிற தட்டைகள் எல்லாம் ஏசுபி நாமதில் அழிக்கப்படுவதாக சம்பளம் கிடைக்காத சூழ்நிலைகள் விலகட்டும் அப்பா வேலை ஏற்ற ஊதியம் கிடைக்க கிருபை செய்யும் யார் யார் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் அவருடைய கண்களில் தயவு ஒத்தாசி அனுப்புவீராங்கன்னு சொல்லி சொல்லுகிறேன் தாழ்த்துகிறேன் நிறைய பொறுப்படும் ஆளுகை செய்யும் அண்டவரே இந்த ஜீசஸ் லைஃப் சியோன் மினிஸ்ட்ரியுடைய கருத்தில் தருகிறேன் அடியேனுடைய கருத்தில் தருகிறேன் குடும்பத்தை தருகிறேன் நிறைய பொறுப்படும் உலகம் முழுவதிலும் இந்த ஊழியம் பரவும் உலகம் முழுவதனுடைய நாமத்தை சுவிசேஷத்தை அண்டவரே கொண்டு செல்வதிலே மிகவும் அனைவரை கற்று துரிதப்படுத்தவும் வேண்டுமாறு சம்பிக்கிறேன் அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறேன் நீரை ஆளுகை செய்யும் நீரே பயன்படுத்தும் நீரே பண்படுத்தும் நீரே வனைந்து கொள்ளும் பலப்படுத்தும் ஏசுவின் முலம் பிதாவேன் ஆமே ஆமே தேங்க்யூ ஜீசஸ் ஹாலி லூயா காட் பிளெஸ் யூ